தமிழக ஆளுநரை நாடாளுமன்ற தேர்தல் வரையாவது மாற்றிவிட வேண்டாம். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 6,11,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. இருக்கிற வாக்காளர் டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் படி நம்ம மாநிலத்திலே 6,11,00,000 அப்ராக்சிமேட்லி வோட்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்று முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் 3 கோடி ஆண் வாக்காளர்கள் உள்ளதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தகவல். பெண் வாக்காளர்கள் 3,10,00,000 என்று அறிவிப்பு. ராஜ்பவன் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததை பாஜக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தான். பாஜகவின் தனக்குத்தானே வெடிகுண்டு திட்டம் அம்பலமாகிவிட்டது என திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு குற்றச்சாட்டு. கருக்கா வினோத்தை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தது திமுக நிர்வாகிகள்தான். திமுகவின் குற்றச்சாட்டுக்கு தமிழக பாஜக பதில். மிரட்டல் விடுப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் மீது பழிபோடும் ஆளுநரை நோக்கம் முறியடிக்கப்படும். ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறியிருப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். தமிழகத்தில் ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொலை. எல்லை தாண்டி வந்தவர்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய இராணுவம். ஜம்மு காஷ்மீரின் ஆரஸ்புராவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் இராணுவம். அத்துமீறிய தாக்குதலில் ஏராளமான வீடுகள் சேதம். காஷ்மீரின் ஆரஸ்புராவில் பாகிஸ்தான் இராணுவத்தால் விடிய விடிய நடத்தப்பட்ட தாக்குதல். வயல்வெளிகளில் விழுந்து கிடந்த குண்டுகளை பார்த்து கிராம மக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் 7வது இந்திய மொபைல் மாநாடு கண்காட்சி பிரதமர் மோடி தொடக்கி வைத்து பார்வையிட்டார். அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் திருத்த சட்டங்களால் நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. IPS அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஹைதராபாத்தில் மிடுக்குடன் நடைபெற்ற 75வது பேட்ச் IPS அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. டெல்லியில் தெலங்கானா சட்டசபை தேர்தல் தொடர்பான காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனை. இந்திய பங்குச் சந்தைகளின் வர்த்தகம் உயர்வுடன் தொடக்கம்.
சென்செக்ஸ் 411 புள்ளிகளும் நிஃப்டி 116 புள்ளிகளிலும் அதிகரிப்பு. தெலங்கானாவில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இதுவரை 347 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. எழுபத்தேழாவது காலாட்படை தினத்தையொட்டி முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மரியாதை. போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ராவின் பயண தகவல்களை கேட்டு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நாடாளுமன்ற நெறிமுறை குழு கடிதம். மக்களவையில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. விமான நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் வரும் 8ஆம் தேதி மத்திய அரசு ஆலோசனை. விமான பயணிகளின் தொடர் புகார்களை அடுத்து நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் வராத சுமார் 123,000 ரூபாய் பறிமுதல். 6 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் மருது சகோதரர்களின் 222வது குரு பூஜை விழா. ஏராளமான பொதுமக்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலம். குரு பூஜையை முன்னிட்டு காளையார் கோவில் சென்று மருது பாண்டியர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவிருந்த விசிக மதுரை மண்டல செயலாளர் வீட்டுச் சிறையில் அடைப்பு. அகமுடையார் சங்கம் சார்பில் அழைக்கப்பட்ட போதிலும் அனுமதி மறித்த போலீசார். அரசு மதுபான கடை பார் டெண்டர் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மாற்றம். இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நவம்பர் 1ஆம் தேதி மாலை வரை அவகாசம் நீட்டிப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.